श्रीमान् वेङ्कटनाथार्यस्कविता कियकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयितसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दयितधाम्नोः योऽस्तौ पुरा समजनिष्टजगद्धितार्थम् राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवाद एष शरणागतिमन्त्रसारः यामुनार्यसुधाम्भोजिमवगाह्य यथामति आदाय भक्तियोगाख्यं रत्नं सन्दर्शयाम्यहम्। गद्यत्रयम் என்பதாக ஸ்ரீ பகவத் ராமானுஜர் அருளி செய்த உத்தமமான இந்த ஸ்தோத்திரத்திலே முதலிலே சரணாகதி கத்தியத்திலே சரணாகதி அதனுடைய சுரூபத்தையும் சரணாகதி பிரகாரத்தையும் விஸ்தாரமாக பார்த்தோம். அது துவய மந்திரத்தினுடைய அர்த்த விவரணமாகவும் இருந்தது. ஸ்ரீரங்க கத்தியம் அதுலேயும் சரணாகதி தான் விஷயம், சுருக்கமாக இருந்தது. ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டதாக இருக்கு. இதையும் சரணாகதி தான் விஷயம், ஆனால் இதுல உபதேச முகேன அப்படின்னு அங்க அனுஷ்டான முகேன அங்க சொன்னார், இங்க உபதேச முகேன இங்க சொல்றார் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். ஏன்னா சரணம் அனுபிரஜயத்து, எம்பெருமானை சரணாகதி பண்ணு என்பதாக விதி மாதிரி எம்பெருமானார் சாதிச்சார் நமக்கு. அதுக்கு மேல முக்கியமான விஷயம், ததச்ச பிரத்யகம் ஆத்மோஜீவனாய ஏவம் அனுஸ்மரேது. சரணாகதி பண்ணி முடிச்சப்படும் தினமும் நான் சொல்ல போற விஷயத்தை அதே ரீதியிலே அனுசந்தானம் பண்ணி கொண்டு இருக்கவும், அதை நினைத்து பார்க்கவும் அப்படின்னு சாதிச்சிருக்க. அதுதான் இங்க ரசமான விஷயமாக இருக்கு. அதனால்தான் ஸ்ரீவைகுண்ட கத்தியம் என்பதாக பெயர் வந்திருக்கு. சரணாகதி கத்தியம் இல்லது, சரணாகதி கத்தியத்தை சரணாகதி சொல்லியாச்சு. ஸ்ரீரங்க கத்தியத்துல ஸ்ரீரங்கநாதனை பத்தி சொல்லியாச்சு, இப்ப ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி சொல்லியிருக்க. சரணாகதி பண்ணி முடிச்சவன் அதற்கப்புறம் பிரத்யகம் தினமும் வேற எதையதோ பழைய கதையெல்லாம் நினைப்பதை காட்டிலும் இனி வர இருக்க போகிற க்ஷேமத்தை பத்தி நினைக்கணும். நான் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு எப்படி போக போறேன், எப்படி பகவானை அனுபவிக்க போறேன், எப்படி கைங்கரியம் பண்ண போறேன்னு கடைசி வரைக்கும் பிரத்யேகம் தினமுமே இதை அனுசந்தானம் பண்ணலாம், தினமுமே இதை நினைத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற. அதுல சதுர்தச புவனாத்மகம் அண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம் என்பதாக ஆரம்பித்து வைகுண்ட லோகத்தை ஆச்சரியமாக வர்ணனம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லோகத்திலே இருக்கக்கூடிய நித்திய சூரிகளையும் பெரிய பிராட்டியார் பூதேவி நாச்சியார் நீலாதேவி நாச்சியாரோடு கூட இருக்கக்கூடிய பகவானையும் அங்க போய் சேவிக்கிற வைபவத்தை அடுத்ததாக சொன்னார். அதுக்கப்புறம் மூணாவது கைங்கரிய விஷயத்தை சொல்லணும். இப்ப அந்த விஷயம்தான் பார்க்க போறோம். இது வந்து பின்னாடி நமக்கு ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே வரக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு முன்னாடியாக எம்பெருமானார் சாதிக்கக்கூடிய விஷயம். இப்படிலாம் நினைச்சு பார்க்கலாமே, ஒரு நல்ல அனுபவம் நமக்கு கிடைக்குமானால் அதை நாம் நினைத்து பார்ப்பதே அதுவே பெரிய ஆனந்தமாக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது அனுபவத்தை காட்டிலும் அந்த அனுபவத்துக்கான எதிர்பார்ப்பு, அனுபவத்துக்கான ஆசை அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, அது ரொம்ப அனுபவத்தை காட்டிலும் அனுபவமான விஷயம் அதுதான். இது அடிக்கடி பல இடங்கள்ல நாம பெரியவா சொல்லி கேட்கலாம், நம்மளே அனுபவிக்கலாம். சின்ன குழந்தைகள் பார்த்தோம்னா தீபாவளிக்கு முன்னாடி பட்டாசு வாங்கி புது துணி வாங்கி அதையெல்லாம் நல்லா ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கும். தீபாவளி அன்னைக்கு அனுபவம் குறவுதானா? அன்னைக்கு புது துணி உடுத்திக்கலாம், பட்டாசு வெடிக்கலாம், ஆனா அதை வாங்கின அப்புறம் அதை ஒன்னு ஒன்னா எடுத்து எடுத்து பார்த்துட்டு இன்னைக்கு வெடிக்க கூடாது நாளைக்கு தான் வெடிக்கணும் அப்படின்னு கே வைக்கிறது என்ன? அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு வைக்கிறது என்ன? அது கண்ணில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். குழந்தைகளுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே பகவத் விஷயத்திலுமே. அடியனுடைய அனுபவம் என்னன்னு கேட்டா திருக்கண்ணபுரம் போய் பெருமாள் சேவிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது.
குறிப்பாக ஆழ்வார் பாசுரங்கள், திருமங்கை ஆழ்வார், நம்ம ஆழ்வார் எல்லாரும் ஆச்சரியமா சாதிச்சிருக்கா. ஆழ்வார் பாசுரங்கள்லாம் கேட்கும் போது என்ன ஆச்சரியமா, நம்ம போய் அந்த பெருமாளை எப்போ போய் சேவிக்க போறோமோ, பெருமாள் எப்ப சேவை தரப்போறாரோ அப்படின்னு தான் தோணும். நீ எத்தனையோ ஊர் இருக்கோயோ, அந்த ஊர்லாம் ஒண்ணும் தோணாது. இந்த திருக்கண்ணபுரத்துல மாத்திரம் ஒரு ஆசை வந்து பெருமாள் அனுகிரகத்தினாலே வந்தது, ரொம்ப நாள் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் போகும்போதான வாய்ப்பு கிடைச்சது. இதுக்கு உத்தேஜகமாக சில காரியங்கள்லாம் நடந்தது. உதாரணமாக என்னுடைய சிஷ்யர் ஒருத்தர் பிஹெச்டி பண்ணும்போது அந்த திருக்கண்ணபுரம் விஷயமான ஒரு காவியம் ஒன்று கிடைச்சது, அதை வச்சுதான் பிஹெச்டியே நடந்தது அந்த பெருமாள் விஷயமாக. அந்த மாதிரி ஒரு கதை ஒன்று படித்த போது அந்த கதையில திருக்கண்ணபுரம் பெருமாள் தான் விஷயம் அப்படின்னு தமிழ்ல ஒரு கதை படிக்க இருந்தது. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை அதிகமாக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் திருக்கண்ணபுரம் சேவிக்க வாய்ப்பு இருந்தது, போய் சேவிச்சாச்சு. ஆனா அதுக்கப்புறம் அடிகளுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டா அந்த ஆசை அதோட நின்று போயிருது. 1.5 வருஷம் 2 வருஷமா அந்த பெருமாளை பத்தி நினைத்து கொண்டிருந்த அந்த நினைவு, அந்த ஆசைங்கிறது அதுக்கப்புறம் விட்டு போயிடுது. ஒரு க்ஷண காலத்துல பெருமாளை சேவிச்ச உடனேயே, அதுக்கப்புறம் அந்த பெருமாளை சேவிச்சோமே அந்த திருப்தியாவது அதிகமா இருந்தா பரவாயில்ல, அந்த துப்பும் இல்லை. அதுதான் ஆசையினுடைய ஒரு மகத்துவம். அதனால சரணாகதி ஆயிடுத்து. இப்போ சிவைகளுக்கும் கிடைக்க போகிறது பின்னாடி, நடுவுல இருக்கக்கூடிய காலம் இருக்கும் இல்லையோ, அதுல நாம ஆசைப்படக்கூடிய காலம் இது. சீதைகண்ட லோகத்துல எப்படி பெருமாளையை நாம சேவிக்க போறோம் அப்படிங்கிறத நாம தாராளமாக நன்னாக நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படணும். நம்ம சொரூபத்துக்கு ஏத்த மாதிரி சந்தோஷப்படணும்னா இது விதி இல்லை, சந்தோஷப்பட்டுதான் ஆகணும் அப்படி விதி இல்லை, அது சொரூபம். நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இது. சீவிகண்ட லோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் அவர் சாதிக்கிறார். சீவிகண்ட லோகங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி கற்பனையில, எத்தனை மண்டபங்கள் இருக்கும், எத்தனை உத்தியானங்கள் இருக்கும், எத்தனை வனங்கள் இருக்கும், எப்படி நித்திய சூரியன்லாம் எப்படி இருப்பார்கள், எத்தனை புஷ்பங்கள் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் ஆச்சரியமா சாதிக்கிறார். சீவிகண்ட லோகங்கிறது எம்பெருமாண்டு விபூதி ஆச்சு, அதுல எம்பெருமான் எப்படி வீட்டு இருப்பான், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நினைத்து பார்க்கலாம். ஒரு கற்பனையாதான் இருக்கட்டுமே, சுவாமி பாஷ்யக்காரர் சாதிக்கிறது கற்பனை இல்லை, வேதத்துல இருக்கக்கூடியது, ஆகமங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் கற்பனையாதான் இருக்கட்டுமே, அதுக்கு சமம் உண்டா? அதுதான் அக்ரூர யாத்திரா அப்படின்னு சொல்றான், ரொம்ப விசேஷமாக சொல்றான். ஸ்ரீமத் பாகவதத்திலையும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலையும் அக்ரூரர் போய் கிருஷ்ணனை போய் சேவிச்ச விஷயம் இருக்கு. அக்ரூரர் அப்படிங்கிறவர் மதுரால இருக்கார், கண்ணன் தான் பிருந்தாவனத்துல இருக்கு. நடுவுல ஒரு நதி இருக்கு, யமுனா நதி இருக்கு. இங்கிருந்து அந்த பக்கம் போய் கண்ணனை சேவிக்கிறதுக்கு அவருக்கு ஒழியல, அதை நினைச்சு அவர் கஷ்டப்பட்டு இருக்கார். போய் கண்ணன், கண்ணனுடைய பிரபாவம் ரொம்ப பிரசித்தமாயிடுத்த, கண்ணனை பார்க்க முடியலையே, கண்ணனை சேவிக்க முடியலையே, கண்ணன் தான் பகவான் ஆச்சு இப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் கம்சனே அக்ரூரை கூட்டு, அக்ரூரே என்ன கம்சன் கிட்ட வேலை பார்க்கிறவர் அவர், அதனால கம்சனே அக்ரூரை கூட்டு, அக்ரூரே எனக்காக ஒரு காரியம் பண்ணணுமே என்னங்கிறார் அக்ரூரர். அவர் கடமையை செய்யக்கூடியவர், மனசு முழுக்க கிருஷ்ணன், ஆனா வேலை செய்யறது கம்சனுக்கு. இது ஒரு வேடிக்கை, இது சில பேருக்கு இப்படி அமைஞ்சிரும். அப்போ என்ன கேட்டார், போய் கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா, என்னது கண்ணனை போய் பார்த்துட்டு வரணுமா அப்படிங்கிறத அவருக்கே நம்ப முடியல. கம்சன் வாயால் இப்படி ஒரு வரம் கிடைக்குமான்னு தெரியல, இப்படி ஒரு வேலையை அவன் சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. கண்ணனை போய் பார்த்து கூட்டுண்டு வரணும் அப்படின்னா உடனே சந்தோஷம். அவர் அன்னைக்கு ராத்திரி தூங்கவே இல்லை, கண்ணனை போய் மறுநாள் போய் பார்க்க போறோம்னு அதையே நினைச்சிட்டு இருந்தார். மறுநாள் போய் கிருஷ்ணனை கூட்டுன்னு வரணுங்கிறதுக்காக தேர் எடுத்துட்டு காத்தால கிளம்பி போடுற, அதுதான் அக்ரூர யாத்திரா அப்படின்னு பெயர். அவர் யாத்திரை பண்ணச்ச அவர் என்ன எல்லாம் நினைச்சிட்டு போன அப்படிங்கறத பத்தி விஸ்தாரமா இருக்கு. அக்ரூரோ விஜதாம் ராத்திரி மதுபுரியாம் மகாமதிஹி உஷித்வா ரசமாஸ்தாய பிரயோ நந்த கோகுலம். அந்த ராத்திரி கஷ்டப்பட்டு அவர் கழிச்ச, கஷ்டப்பட்டுனா சமயம் போகல, ஆனால் மனசு முழுக்க சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது. அப்படி போற வழியில கிருஷ்ணனை பத்தி நினைச்சுட்டே போனாரா, என்ன ஆச்சுன்னு கேட்டா பக்தி அதிகமாயிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணனை சேவிக்க போறோம், சேவிக்க போறோம். கச்சன் பதி மகாபாகோ பகவத் எம்புஜேக்ஷனே பக்திம் பராம் உபாகதா ஏவமே ததச்சிந்தையது. அதுக்கப்புறம் என்ன நினைச்சார் அப்படிங்கறது இனிமே சொல்ல போற. பரம பக்தியோடு கூட நினைக்கிறாராம்,
அதான் சீவைகுண்ட கிரந்தத்துல எம்பெருமானார் சொல்ற மாதிரி இவருடைய சிந்தை அப்படிங்கிறது என்ன இருக்கு. கிம் மயா சரிதம் பத்ரம் கிம் தப்தம் பரம் தபா கிம் வாதா பியாரிஷதே தத்தம் எத்ரக்ஷ்யாம் யத்ய கேசவம். நான் நேர போய் கேசவனை பார்க்க போறேனே, நான் என்ன தபஸ் பண்ணேன், நான் ஏதாவது மங்கள காரியம் ஏதாவது பண்ணேனா, இல்ல யாருக்காவது தானம் கொடுத்தேனா, என்ன பண்ணேனோ தெரியலையே. கண்ணனை சேவிக்கிற பாக்கியம் எனக்கு கூட்டு வச்சு கொடுத்துருக்கான் கம்சன். கண்ணனை சேவிக்கணும்னா ஏதோ தபஸ்லாம் பண்ணணுமாமே, நான் என்ன பண்ணேன், ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு, இல்ல பகவத் அனுகிரகம் கிடைச்சிருக்கு. மமை தத் துர்லபம் மன்யே உத்தம ஸ்லோக தரிசனம் விஷயாத்தனோ யதா பிரம்ம கீர்த்தனம் சூத்ர ஜன்மனஹா. கிடைக்காத இது கிடைச்சிருக்கே, இது எனக்கு கூட கண்ணனுடைய சேவை கிடைக்குமா, நான் வயிற்று படிப்பிற்காக கம்சன் கிட்ட வேலை பண்றவன், நான் எனக்கு கூட கண்ணனுடைய சேவை கிடைக்குமா, ஏதோ பெரிய பாக்கியம். மைவம் மம அதமஸ்யாபி சியாதேவ அச்சுத தரிசனம். அப்படிலாம் கிடையாது, பகவத் சேவைங்கிறது யாருக்கு வேணா கிடைக்கலாம், அவளுடைய பாக்கியம் தான் இதுல காரணமே தவிர நான் மோசமானவனோ அதெல்லாம் காரணம் இல்லை, பாக்யா ஏத்தமா கிடைக்கலாமே. கிரியமான காலநத்யா கொசி தரதி கஷ்டன. நதியில நீச்சல் அடிச்சுன்னு போயின்னு இருக்கோன், முடியாம நீச்சல் அடிச்சா கூட என்னைக்காவது கரைக்கு பாக்கியம் தான் போயிடலாம், பாக்கியம் இல்லாதவனுக்கு கஷ்டம் இல்லையா, நீச்சலே தெரியாதா இருக்கும், வெறும கை கால் அடிச்சு சில பேர் தப்பிச்சுன்னு வந்துடுறாளே. மமாத்திய அமங்கலம் நஷ்டம் பலவாம் செய்வமே பவஹ என் நமசே பகவதோ யோகித்யே யாங்கிரி பங்கஜம். நான் பிறந்தது இன்னைக்குதான் சஃபலம் ஆச்சு, என்னுடைய அமங்கலங்கள்லாம் இன்னைக்குதான் போச்சு, யோகிகள்லாம் கண்ணனுடைய திருவடியை தியானம் பண்ணுகிறார்கள், கண்ணனுடைய திருவடியை நாம் பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ளே வச்சிருக்கார்கள், ஆனா நான் போய் கண்ணனுடைய திருவடியை பார்க்க போறேன். இப்போ கம்சோ பதாத்யா கிருதமே அத்தியனுகிரகம் திரக்ஷியங்கி பத்மம் பிரஹிதோ முனாகரேகே கிருதாவதாரஸ்ய துரத்யம் தம பூர்வேதரண்யன் நகமண்டலத்விஷா. ஒரு விதத்துல பார்த்தா கம்சன் நல்லவன் சொல்லணும், கம்சன் அனுகிரகம் பண்ணியிருக்கான். ஏன்னா கண்ணனை போய் பார்த்துட்டுவான்னு ஒருத்தன் சொன்னா அவன் தானே நல்லவன் லோகத்துல, அவனை காட்டிலும் யார் நமக்கு உபகாரம் பண்ணக்கூடியவர்கள், நீ போய் பெருமாளை சேவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னான்னா அவர் தான் மகா உபகாரம் பண்றவர். பகவான் அவதாரம் பண்ணி இருக்கச்ச அவனுடைய திருவடி நகத்தினுடைய பிரகாசத்தினால தானே மகான்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கா, எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க போறது. எத் அர்ச்சிதம் பிரம்ம பவாதிபிஸ்வரைஹி ஸ்ரீயாச்சதேவ்யா முனிபிஸ்ஸ சாத்வதைஹி கோச்சாரணாய அனுசரே சரத்வனே யத் கோபிகானம் குச்சக்கும் குமாங்கிதம். பிரம்மா சிவன் முதலான தேவர்கள்லாம் பகவானுடைய திருவடியை பூஜிக்கிறார்கள், பிராட்டியானவர் பகவான் திருவடி சேவை பண்ணுகிறார், ரிஷிகளெல்லாம் பகவான் திருவடியை தியானம் பண்ணுகிறார்கள், பசுமாடுகளெல்லாம் பகவான் திருவடியை பின்பற்றி நடக்கணுமா இல்ல பகவான் திருவடி அந்த பசுமாடுகளை பின்பற்றி நடக்கிறதா அப்படின்னு தெரியாத மாதிரியா கூடவே நடந்துட்டு இருக்கு. ஆயர்குளத்திலே கோபர்கள் கோபிகள் எல்லாருமே பகவான் திருவடியை ஸ்பர்சனம் பண்ணி பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்கா, அந்த திருவடியை நான் பார்க்க போறேன். திரக்ஷாமினூனம் சுகபோல நாசிகம் ஸ்மிதாவலோகாருண கஞ்சலோச்சனம் முகம் முகுந்தஸ்ய குடாலகாவிரதம் பிரதட்சிணம் மே பிரசரந்தி வை மிருகாஹ. நான் இங்கேருந்து போயிட்டே இருக்கேனா அப்படி தூரத்திலேருந்து பார்த்தானா கண்ணனுடைய சேவை எனக்கு கிடைக்கும், அவனுடைய முகம்ங்கிறது தாமரைப்பூ மாதிரி இருக்கும், சுகபோல நாசிகம் அழகான கண்ணங்கள், அழகான மூக்கு, அழகான புன்சிரிப்பு, அழகான தாமரை கண், இதெல்லாம் நான் நேர பார்க்க போறேன். இப்ப போய் இத பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணுமே, எனக்கு எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சகுணங்கள்லாம் காண்பிக்கிறது, மிருகங்கள்லாம் பிரதட்சிணமா போயின்னு இருக்கு, அப்போ இந்த சேவை எனக்கு கட்டாயம் கிடைக்கும்னு தெரிஞ்சிருக்கு. தந்தோஜனூனம் மகதாம் கதிம் குரும் திரைலோக்கியகாந்தம் திசிமன் மகோத்சவம் ரூபம் ததானம் ஸ்ரீய ஈசிதாஸ்பதம் திரக்ஷேமமாசன் உஷசசுதர்சனாக. மகத்துகளுக்கெல்லாம் கதியா இருக்கக்கூடியவன்,
திரைலோக்கியத்திலேயும் இதை போல அழகு கிடையாதுன்னு சொல்லும்படியான ஒரு அழகு ஒரு சௌந்தரியத்தை உடையவன் அவனை நான் ஸ்நேர சேவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என் கண்ணு படைத்த பாக்கியம் அது மட்டுமல்ல இன்னைக்குதான் நல்ல நாள் இன்னைக்கு காத்தால யார் முகத்துல விழிச்சேனோ அப்படின்னு சொல்ற மூலியோ அந்த மாதிரியாக பார்த்தோம்னா இந்த மார்னிங் தான் நல்ல மார்னிங் எனக்கு அப்பிய விஷ்டோர் மனுஜத்துவீயுஷோ பாராவதாராய புவோ நிஜேச்சையா லாவண்ய தாம்னோ பவிதோபலம்பனம் மஹ்யம் நனஸ்யாத் பலமஞ்சசாதிருஷா சௌந்தரியம் இருக்கட்டும் லாவண்யம் ஒண்ணு இருக்கொள்ளோ பகவானுடைய திருவேணி முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சௌந்தரியம் அது லாவண்ய கடலாக பகவான் இருக்கானே அப்ப அவனை நேர சேவிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமே அதாவரூட சபதீசையோ ரதாத் பிரதான பும்சோ சரணம் சொலத்தையே தியா திருத்தம் யோகிபிரப்பியகம் துருவம் நமஸ்ய ஆபியாஞ்ச சக்கீன் வனௌகசஹ நான் இங்கே தேர்ல வேகமா போயிட்டு இருக்கேன்னா போயிட்டு இருக்கும்போது தூரத்துல கண்ணன் தெரியும் கண்ணனுடைய ஒரு கடாட்சம் எனக்கு கிடைக்கும் நான் இங்கிருந்து கண்ணனை பார்ப்பேன் பார்த்த உடனே எனக்கு தேர்ல நிலை கொள்ளாது நான் உடனே தேரை விட்டு கீழே இறங்கி கிடுகிடுன்னு வேகமா கண்ணனை பார்க்கறதுக்கு அதி வேகமாக ஓடி போய் கண்ணன் திருவடிய பார்ப்பேன் கண்ணன் திருவடியில கீழ் விழுந்துருவேன் நான் அப்பியங்கி மூலே பதிதஸ்யமே விபுகு சிரஸ்யதாஸ்யன் நிஜ ஹஸ்த பங்கஜம் தத்தா பயம் கான புஜங்கரம் கசா புரோத்வோஜிதா நாம் சரணைஷினாம் நாம் நான் அப்படி வேகமா ஓடி வந்து கண்ணன் காலில் விழத பார்த்தவொடனே கண்ணன் கிடுகிடுன்னு ஒரு பரபரப்போட கண்ணன் யாரோ வந்து காலில் விழறாளே அப்படிங்கிறதுக்காக உடனே தன்னுடைய திருக்கைகளை எடுத்து என்னுடைய தலையில வைப்பான் எழுந்துரும் எழுந்துரும் அப்படின்னு அக்குரூரே எழுந்துரும் அப்படிங்கிற மாதிரியாக மெதுவா சொல்லி என்னை கை பிடிச்சு எழுந்து வைப்பான் தத்தாபயம் அபயஹஸ்தத்தை கொடுக்கிற கையாச்சே அது சரணாகதி பண்ணவர்களுக்கு அபயம் கொடுக்கக்கூடிய அந்த ஹஸ்தத்தையே எனக்கு கொடுத்து அக்குருரே எழுந்துடும் கைப்பிடிச்சு என்னை எழுப்பி வைப்பான் சமர்கணம் எத்த நிதாய கௌசிகா ததா பலிஷாப ஜகத்ரயேந்திரதம் யத்வாவிகாரே விரதயோஷிதாம் சிரமம் ஸ்பர்ஷேன சௌகந்திக கந்தியபானுதே விஸ்வாமித்ரர் அவருக்கு அனுகிரகம் பண்ண ஹஸ்தம் அது பலி கிட்டேந்து தானம் வாங்கி பலிக்கு உத்தமமான ஸ்தானத்தை கொடுத்த ஹஸ்தம் இது அது மாத்திரமில்லாமல் ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் சிரமத்தை போக்கடிச்சின ஒரு ஹஸ்தம் அது கண்ணன் கையால தொட்டா போறோம் அவளுக்கு எல்லா சிரமமே போயிடும் அப்படிப்பட்ட கையினாலே என்னையும் தொடுவான் எம்பெருமான் நமை உபைஷத்யரிபுத்திமச்சுதா கம்சஸ்யதூத பிரஹிதோபி விஸ்வதிருக்கு யோந்தர்பகிஷேதச ஏததீஹிதம் க்ஷேத்ரஜ்ஞ ஈக்ஷத்யமலேன சக்ஷுஷா என்னை பார்த்து நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேனே கம்சன் ராஜ்யத்திலேருந்து வந்திருக்கேனே அதனால நான் வேண்டாதவனோ அப்படின்னு பகவான் நினைப்பானோ அப்படின்னா ஒரு நாளும் நினைக்க மாட்டான் கம்சன் கிட்டேன்னு வந்தா கூட என்னுடைய பாவம் என்னங்கிறது கண்ணனுக்கு தெரியும் எல்லாருடைய மனோபாவத்தை தானே பகவானும் பார்க்கிறான் அவ எங்கேருந்து வந்தா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை என்னைக்கு வந்தா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எந்த பாவத்தோட வந்திருக்கான் தானே முக்கியம் மித்திர பாவேன சம்பிராப்தம் அப்படிங்கிறது தானே முக்கியம் அதனால என்னை சத்ருவாவே பகவான் நினைக்க மாட்டான் கம்சனுடைய தூதனா இருந்தா கூட அப்படி பகவான் நினைக்க மாட்டான் அப்பியங்கி மூலே அவஹிதம் கிருதாஞ்சலிம் மாம் ஈக்ஷிதா சஸ்மிதம் ஆர்திரயாதிருஷா சபத்யபத்வஸ்தமஸ்தகில்பிஷோ ஓடாமுதம் வீத விசங்க ஊர்ஜிதாம் அப்ப கண்ணன் வந்து என் கைப்பிடிச்சு என்னை எழுப்பிட அப்புறம் தன்னுடைய கண்களாலே என்னை ஒரு கடாட்சம் பண்ணுவான் நான் கம்சங்கிட்டே வந்திருக்கேன் கோபப்பட்டா என்னை பார்க்கவே மாட்டான் எங்க இங்க வந்து தள்ளி போன்னு சொல்லணும் இல்லையோ அப்படி இல்லாமல் ஒரு கருணா கடாட்சத்தை ஒரு ஸ்னேகத்தோட பண்ணுவானும் இல்லையோ அந்த கடாட்சம் என் மேல பட்ட உடனேயே என்னுடைய தாபமெல்லாம் போகும் என்னுடைய பாபம் எல்லாம் போகும் இத்தனை நாளா நான் கம்சன் கிட்ட தவிச்சிருந்த தாபம் எல்லாம் போகும் இத்தனை நாளா கண்ணனை பார்க்க முடியாமல் தருத்த என்னுடைய பாபம் எல்லாம் போகும் எல்லாம் அந்த ஒரு கடாட்சத்துல மொத்தமும் போய் நான் பரிசுத்தனா இருந்து கண்ணனை நான் செவிச்சின்றிருப்பேன் அப்படிங்கிறார் சுகிருத்தமம் ஜாதி அனன்ய தெய்வத்தம் தோர்பியாம் பிருகத்யாம் பரிரப்ஸ்யதே தமாம் ஆத்மா ஹிதேத்தி கிரியதே ததைவமே பந்தஸ்ய கர்மாத்மக உச்சசித்யதா அப்படி கடாட்சம் தலைசாய்த்து என்ன கண்ணன் அப்படியே ஒரு கண்ணாலே பார்ப்பானா
நான் அதுலயே கண்ணை மூடிப்பனா உடனே கண்ணன் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய ரெண்டு கைகளாலையும் என்னை பிடிச்சு கட்டின்றுவான், ஆலிங்கனம் பண்ணின்றுவான். என்ன சுகிருத்தமம் சுகிருத்தானபடியினாலேயும் ஞாதிம் பந்துவானபடியினாலையும் அனன்ய தெய்வத்தம் கண்ணனை சேவிக்கணும்னு ஆசையோடு வந்திருக்கேன், அது தெரியும் இல்லையோ. அதனால இந்த மூணு காரணத்தினாலே என்ன அப்படியே கட்டி பிடிச்சின்றுவானா. அப்போ ஆத்மா ஹி தீர்த்தி கிரியதே, இந்த சரீரத்துக்கு வேற என்ன வேணும்? கண்ணனோடு கூட அப்படியே கட்டி பிடிச்சு உள்ள இருக்கும்போது சரீரத்துக்கு வேற என்ன வேணும்? லப்தாங்க சங்கம் பிரணதம் கிருதாஞ்சலி மாம் வக்ஷியதே க்ரூர ததே துருஸ்ரவாஹ சதா வயம் ஜன்ம பிருதோ மஹீயசா நைவாதிருதோ யோதிகமுஷ்ய ஜன்ம ததே. லப்த அங்க சங்கம் கண்ணனுடைய திருமேனியோடு கூட சம்பந்தம் வந்துருச்சு, நன்னா கட்டின்னு. அதுக்கப்புறம் மெதுவாக நான் வந்து கை கூப்பிட்டு பக்கத்துல நிக்கிறேன், கண்ணம் பக்கத்துல பிரணதம் தலைவணங்கி நிக்கிறேன், கிருதாஞ்சலி அஞ்சலி பண்ணிட்டு நிக்கிறேன். அப்ப என்னை பார்த்து கண்ணன் பேச ஆரம்பிப்பான், மாம் வக்ஷியதே அக்ரூர தாத்தா, அப்பா அக்ரூரா இப்படி சௌக்கியமா இருக்கியான்னு கேட்க ஆரம்பிப்பான். அப்பதான் என் காது படைத்த பிரயோஜனம் எனக்கு. ததா வயம் ஜன்ம பிருதோ மகியசா, இப்பதான் வழி தெரிஞ்சதா, என்னை பார்க்கணும்னு உமக்கு தோணித்தான், முன்னாடி தோணலையா உமக்கு, இந்த பையனை பார்க்கணும்னு தோணலையா அப்படின்னு கேட்பான் கண். நைவாதிருத்தம், அப்பதான் என் ஜன்மம் சபலமாகும். கண்ணனுடைய வார்த்தையை கேட்கும்போது இத்தனை நாள் அவனை பார்க்க முடியலையே, அவரோட வார்த்தாலாபம் பண்ண முடியலையே, என்ன ஜென்மம் இது? இத்தனை நாளும் ஜென்மத்துல நான் பிறந்து இத்தனை நாள் வீணாயிடுது, இன்னைக்குதான் உண்மையில நான் பிறந்து இருக்கேன். திகமுஷ்ய ஜன்மதத் நதஸ்ய கஷ்சித் தைதசுஹ்ருத்தமோ நசாப்ரியோத்வேஷ்ய உபேக்ஷேவவா ததாபி பக்தான் பஜதே யதா ததா சுரத்ருமோ யத்வத் உபாசிதோத்ததஹ. வேண்டியவன் கிடையாது, வேண்டாதவன் கிடையாது கண்ணனுக்கு, யாராலையும் ஆக வேண்டிய காரியம் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஆனா கூட பக்தர்கள்னா பிரீத்தி நிறைய வச்சிருக்கானே, இதுதான் கண்ணனுடைய சுபாவங்கிறது. யார்கிட்ட பிரீத்தி இருக்கும்னா, யார் நமக்கு வேண்டியவாளோ அவா கிட்ட பிரீத்தி இருக்கும், யாரால நமக்கு காரியம் ஆகணுமோ அவா கிட்ட பிரீத்தி இருக்கும், அப்படிதானே பார்த்துருக்கோம். ஆனா பகவானுக்கோ வேண்டுதல் வேண்டாம எதுவுமே கிடையாது, ஆனா கூட பக்தர்கள் கிட்ட அத்தியந்த பிரீத்தி வச்சிருக்கானே பகவான், அது அந்த இடத்துல ஸ்பஷ்டமா தெரிய முடியும். அப்படிப்பட்ட பகவான் என்ன ஆலிங்கனம் பண்ணி எதை ஏத்துப்பான் அப்படின்னா, என்னுடைய அஞ்சலியே ஏத்துப்பான். நான் என்ன கொண்டு போனோம் அவனுக்கு? ஒண்ணும் கொண்டு போலியே. அப்ப அஞ்சலியே பெரிய விஷயமாக ஏற்றுக்கொண்டு எனக்கு பரம அனுகிரகம் பண்ணுவானே. இதி சஞ்சிந்தயன் கிருஷ்ணம் ஸ்வபல்க தனயோத்வனி ரதேன கோகுலம் பிராப்தா. இந்த மாதிரி சிந்திச்சுண்டே அவர் தேர்ல போயின்னு இருக்கார், அவர் தேர்ல போயின்னு இருக்கார். அது ரதம் கூடவே அவருடைய மனோரசம் போயின்னு இருக்கு, அது கிருஷ்ணங்கிட்ட முதல்லயே போயிடுது, இவர் தேர் பின்னாடிதான் போறது, ஆனா மனோரசம் முன்னாடியே போயிருக்கு அப்படின்னு இதை பற்றி அழகா ஸ்லோகங்கள்லாம் சொல்றான். ஸ்ரீமத் பாகவதத்துல இப்ப பார்த்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. இது அத்தனையும் எதுக்காக சொல்றேன்னா, இந்த அதே பாவம் இந்த பகவத் ராமானுஜர்கிட்ட இருக்கு. கண்ணன் கிட்ட நான் எப்படி போவேன், கண்ணன் எப்படி இருப்பான், கண்ணன் என்னை எப்படி விசாரிப்பான், எப்படி கட்டாட்சம் பண்ணுவான்லாம் சொல்றாரு. அதெல்லாம் அப்படியே ஸ்ரீவைகுண்ட லோகத்துல நடக்க போறதுதான், எல்லாமே கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போச்சு. ஸ்ரீவைகுண்ட லோகம் எப்படி இருக்கும், ஸ்ரீவைகுண்ட லோகத்தை நாம எப்படி போக போறோம், அங்க போய் பகவானை எப்படி சேவிப்போம், பகவான் எப்படி கட்டாட்சம் பண்ணுவான், பகவான் எப்படி நம்மோட வார்த்தை சொல்லுவான், பகவான் எப்படி நமக்கு கைங்கரியத்துல ஆஜ்ஞாபனம் பண்ணுவான், நாம என்ன கைங்கரியம் பண்ண போறோம், அங்க போய் நம்மளை எப்படி பகவான் ஏற்றுக்கொள்வான், அங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு இத்தனை விஷயங்களும் இந்த வைகுண்ட கத்தியத்துல சாதிக்கிறார். அதுல எம்பெருமானுடைய ஆச்சரியமான திவ்யமான திருமேனியை நாம் சேவிக்கும்படி இருக்கக்கூடிய ஒரு திருமேனியை பத்தி எல்லாம் நாம பார்த்தோம். இப்போ சேவிகண்ட லோகத்தையும் பார்த்தாச்சு, அந்த கைங்கரியம் அது நமக்கு எப்படி கிடைக்கும், பகவான் எப்படி நமக்கு அந்த கைங்கரியத்திலே ஈடுபடுத்துகிறான் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்ப பார்க்கணும். ததா பகவதோ நித்யஸ்வாமியம் ஆத்மனோ நித்யதாஸ்யம் ச யதாவஸ்திதம் அனுசந்தாய ததாகம் பகவந்தம் நாராயணம் மம நாதம் மம குலதெய்வதம் மம குலதனம் மம போக்யம் மம மாதரம் மம பிதரம் மம சர்வம் சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா கதாகம் பகவத் பாதாம்புஜத்வயம் சிரசா சங்கிரகிஷ்யாமி கதாகம் பகவத் பாதாம்புஜத்வய பரிச்சரியாசையா நிரஸ்த சமஸ்தேதர போகாச அபகத சமஸ்த சாம்சாரிக சுபாவ தத் பாதாம்புஜத்வயம் பிரவேக்ஷாமி
तदाहं भगवत् पादाम्बुजद्वय परिचर्या करणयोग्यः तदेक भोगः तत्पादौ परिचरिष्यामि तदा मां भगवान् स्वकीया अतिशीतलया दृशा अवलोक्य स्निग्ध गंभीर मधुरया गिरा परिचर्यायाम् आज्ञापयिष्यति इति भगवत् परिचर्यायाम् आशां वर्धयित्वा ஆசைப்படுங்கள். பகவத் பரிச்சரியை கிடைப்பது எப்படியெல்லாம் கிடைக்கும் என்பதாக ஆசையை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற. இதுல இதுக்கு முன்னாடி சீதைகள லோக வர்ணனம் பகவத் சேவையெல்லாம் ஆச்சு. இதெல்லாம் இவன் தியானம் பண்ணிட்டு இருக்கான். இங்க உட்காந்து இந்த இடத்துல உட்காந்து சம்சாரத்துல உட்காந்து நித்தியம் இப்படி நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீவைகண்ட லோகத்துக்கு போனவுடனே நம்ம என்ன பண்றோம் கேட்டா, எம்பெருமானுக்கு தாசன்கிறது மாத்திரம்தான் மனசுல நிறைஞ்சிருக்கு, எம்பெருமான் நமக்கு சுவாமி அப்படிங்கிறது மனசுல நிறைஞ்சிருக்கு. நம்ம இப்ப ஸ்ரீவிங்கட லோகம் வந்திருக்கோமே, இனிமே நமக்கு பகவான் தான் தாசன் அப்படின்னு தோணாதான். ஆத்மனோ நித்திய தாசியம், என்னென்னைக்குமே பகவான் தானே எனக்கு தாசனாக, பகவானுக்கு தானே நான் தாசனாக இருக்கேன். இதெல்லாம் முன்னாடி புரியாது போயிடுது. ஆனால் நித்திய தாசனாச்சே பகவான் எனக்கு, நித்திய சுவாமியாச்சே, இதுன்னு வந்தேரியான உறவா இது இல்லையே, சுரூப சித்தமான ஒரு உறவாச்சே அப்படின்னு யதாவஸ்திதம் அனுசந்தாய, நான் என்னுடைய சுவாமியினுடைய ஊருக்கு வந்திருக்கேன், என்னுடைய சுவாமியை சேவிக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தம், நான் தாசன் அவன் சுவாமிங்கிற சம்பந்தம், அந்த சம்பந்தத்தை விசேஷமாக அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு எம்பெருமானை சேவிக்கச்ச இதை அனுசந்தானம் பண்ணணும். ஜானிதேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு ஸ்லோகம். இதுக்கு பட்டர் வியாக்கியானம் பண்ணும்போது கிருஷ்ணஸ்மரணம்ங்கிறது வேற, கிருஷ்ண அனுஸ்மரணங்கிறது வேற என்ன. கிருஷ்ணஸ்மரணம்னா பகவானை ஸ்மரித்தல், கிருஷ்ண அனுஸ்மரணம்னா அந்த கண்ணனுடைய தாசன் நான் அப்படின்னு தாசபாவத்தோட ஸ்மரித்தல். அந்த மாதிரி சீதை குண்டோகத்தை பெருமானை சேவிக்கிறோம்னா வெறும் போய் ஆச்சரியமான சௌந்தரியமான திருமேனியை சேவிக்கிறோம் இல்ல, அந்த திருமேனியை சேவிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அடியேன் தாசன் அடியேன் தாசன், எனக்கு சுவாமி இவர்தான் அப்படின்னு அந்த தாசபாவத்தை மனசிலே நாம் வைத்துக்கொண்டு சேவிக்கிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த எம்பெருமான் போய் நான் எப்ப போய், அதாவது இங்கேருந்து நினைக்கிறோம் எம்பெருமானை போய் நான் எப்ப போய் சேவிக்க போறேன், எப்ப எம்பெருமான் திருவடியை நான் சங்கிரகிக்க போறேன். ததாகம் பகவந்தம் நாராயணம் மம நாதம் மம குலதெய்வதம் மம குலதனம் மம போக்யம் மம மாதரம் மம பிதரம் மம சர்வம் சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா. எப்போது நான் பகவானை கண்ணாலே பார்க்க போறேன். பகவான் எப்படிப்பட்டவங்கிறத சொல்ற, நம்ம கண்ணால பார்க்கணும்னா யார கண்ணால பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசை, யார் கண்ணால பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். ஒரு விஷயம் பார்த்தா, மம மாதரம் மம பிதரம், அம்மாவே பார்க்காத குழந்தைக்கு அம்மா எப்ப பார்க்கணும்னு ஒரே ஆசையா இருக்கும். கொஞ்ச நாளைதான் அம்மா கடைக்கு போயிருக்கான்னு வச்சுக்கோங்க, அரை மணி நேரம் ஆயிடுச்சு அம்மா கடைக்கு போறான்னா, அப்போ அம்மா எப்ப திரும்பி வரப்போறாளோ திரும்பி வரப்போறாளோன்னு காத்துன்னு இருக்கும், தவிச்சுன்னு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி மம பிதரம், ரொம்ப வேண்டியவரான பிதா, அவர் தான் நிறைய பாடங்கள்லாம் சொல்லித்தரார் அப்படின்னா, சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தா தெரியும் பாடம் சொல்லித்தரது இருக்கட்டும், சின்ன குழந்தைகள்லாம் அப்பா வரப்போறான் காத்துன்னு இருக்கும், அப்பா வந்துட்டாய் அப்பா வந்தாச்சுன்னு குதிக்க முடியும். அந்த மாதிரியா மம சர்வம், எனக்கு எல்லாமே பகவான் தான், அம்மா அப்பா மாத்திரம் இல்லை. என்ன கேட்டா, மம குலதெய்வத்தம் மம குலதனம், குல தெய்வத்தம் எனக்கு, குலதனம் பெரிய தனம் கிடைக்க போறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப எப்ப கிடைக்க போறதோ அது வரைக்கும் பொறுக்குமா நமக்கு, எப்படி ஒரு ஆசையை வச்சுப்போம். ரொம்ப பெரிய தனம் கிடைக்கிறது அப்படின்னா எப்ப கைக்கு வரப்போறதோ, எப்ப கைக்கு வரப்போறதோ சீக்கிரம் வந்துட்டா சௌரியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் சந்தோஷப்பட்டோமோ, அதையே நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுவோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு குல தனமா எம்பெருமா, குல தெய்வத்தம் ஸ்தோஷ்யாமின குலதனம் குல தெய்வத்தம் தத்து பாதாரவிந்த மரவிந்த விலோச்சனஸ்யாம். ஆழ்வந்தாருடைய பதங்களை தான் அப்படியே சாதிக்கிறார். கதானு சாட்சா கரவாணி சக்ஷுஷா அப்படிலாம் ஒரு மொழி. அந்த மாதிரி நமக்கு ஒரு பக்கம் பார்த்தா குல தெய்வத்தம், இன்னொரு பக்கம் பார்த்தா குல தனம், நமக்கு பெரிய தனம். குல தனம்னா அந்த காலத்துல எப்படின்னு கேட்டா, ரொம்ப பெரிய தனம். இப்போ உதாரணமாக ஒரு பெரிய வீடு, அந்த வீடு எங்க 3 கோடி 4 கோடி வரக்கூடிய ஒரு வீடு அது உனக்கு அப்படின்னா, உடனே அது நமக்கு எழுதி வாங்கறதுக்கு நமக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும். அப்புறம் அந்த ஆத்துக்கு போய் நம்ம எப்படி எல்லாம் இருக்க போறோம், அங்க போய் நம்ம என்ன எல்லாம் நம்ம வியவஸ்தையெல்லாம் பண்ண போறோம், எப்படி வாழ போறோம்னு ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள இருக்க முடியும்.
அந்த மாதிரி பகவானுடைய திருவடியை சேர்தல் அப்படிங்கிறது. கதா அகம் பகவந்தம் நாராயணம் மம நாதம், முக்கியமானது எனக்கு சுவாமி அப்படிங்கிறது, எனக்கு சுவாமியா இருக்கக்கூடியவன் மம நாதம், அநாதையான எனக்கு நாதனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் இல்லாட்டா இந்த ஆத்மா அனாதையா போயிருக்கும், அம்மா அப்பா இல்லாட்டா சரீரம் அனாதையாகும், பகவான் இல்லாட்டா ஆத்மா அனாதையாகும். அனாதைக்கு ஒரு நாதன் கிடைச்சா எப்படியோ அந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. மம குலதெய்வதம், மம குலதனம், மம போக்யம், அதெல்லாம் போக்யம் வேற. போக்யம்னா பல விதத்திலே போக்கியமா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி நல்ல நல்ல போக்கிய வஸ்துகளை பார்த்தா சந்தோஷமோ, யௌவனத்துல எப்படி போக்கிய விஷயத்தை பார்த்தால் சந்தோஷமோ, வயசானப்புற எப்படி போக்கிய விஷயத்தை பார்த்தால் சந்தோஷமோ, அந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன். மாதா பிதா யுவதயாங்கிற தனையாக விபூதி சர்வம் எதேவ நியமேன் வதன்மையானு ஆழ்வாரை பத்தி சொல்லும்போது ஆளுநர் சொல்ற, எனக்கு மாதாவும் அவர்தான் பிதாவும் அவர்தான், யுவதயாக என்னுடைய மனைவியும் அவர்தான் விட்டார். என்ன கேட்டா அந்த அளவு போக்கியம் அப்படின்னு அர்த்தம். சகல விதமான போக்கியமும் அவர் இருக்க சுவாமி நம்மாழ்வா. கதாகம் அப்படி அப்படிப்பட்ட பகவானை நம்ம சர்வம் ஒண்ணுனா சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாமே பகவான் தான், அவனை நான் எப்போது சாட்சாத்கரவாணி சக்ஷா, என் கண்ணால எப்போ அந்த பகவானை பார்க்க போறேனோ அப்படின்னா முதல் விஷயம். பார்த்து என்ன பண்ண போறீங்கட்டா, கதா அகம் பகவத் பாதாம்புஜத்வயம் சிரசா சங்கிரகிஷ்யாமி. பார்த்து உடனே நேர ஓடுவே பகவானுடைய திருவடியில விழணும், அப்போ எம்பெருமானுடைய திருவடியை எடுத்து என் சிரஸ்ல வச்சுக்கணும், அந்த தாமரப்பூ போன்ற திருவடியை என் சிரஸுக்கு புஷ்பமாக நான் தரிச்சுக்கணும். பகவத் பாதாம்புஜத்வயம், திருவடி தாமரைன்னே சொல்லணும், அதை என்னுடைய சிரஸ்னாலே நான் எப்போ ஏற்றுக்கொள்ள போகிறேனோ, நேர போய் பெருமாளை சீவைகின்ற நோக்கத்துல பார்த்து ஆனந்தித்து உடனே அவன் திருவடியில எப்போ போய் விழப்பெறேனோ அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன கேட்டா, கதா அகம் பகவத் பாதாம்புஜத்வய பரிச்சரியாசையா நிரஸ்த சமஸ்தே தரபோகாசா அபகத சமஸ்த சாம்சாரிக ஸ்வபாவா தத் பாதாம்புஜத்வயம் பிரவேக்ஷாமி. அதுக்கப்புறம் அந்த திருவடியில திருவடியை நான் சேவிச்ச உடனேயே வெளியில வரமாட்டேன், அந்த திருவடியோடையே நான் ஒன்றி போகணும், கெட்டியா அந்த திருவடியை பிடிச்சுன்னு என் சிரஸ்ல வச்சுக்கணும். இந்த திருவடி தான் எனக்கு திருடமானது நான் நினைச்சின்ற போது என்னுடைய பழைய நிலையெல்லாம் விட்டு போயிடுச்சு, நான் சம்சாரத்துல என்ன கஷ்டப்பட்டு இருந்தேனோ அது மொத்தமும் எனக்கு போயிடுச்சு, இன்னும் என்னென்ன போகங்கள்லாம் நான் வேணும் வேணும்னு ஆசைப்பட்டு இருந்தேனோ அந்த ஆசையெல்லாம் மொத்தமுமே விட்டு போச்சு. அதெல்லாம் ஆசையே கிடையாது, எனக்கு பகவான் திருவடி இருக்கும்போது வேற எதுக்கு, வேற ஆசையெல்லாம் எதுக்கு, இனிமே வேற விஷயத்துல ஆசையே கிடையாது, சாம்சாரிக போகம் எல்லாம் மறந்து போச்சு, அப்படி எல்லாம் ஒரு போகம் இருக்குதான் அதெல்லாம் போகமா என்ன அப்படின்னு தோணி போச்சு, ஒண்ணுமே இல்லை ஒரே விஷயம்தான் எம்பெருமானுடைய திருவடி மட்டும்தான் அப்படின்னு தெரிஞ்சு மற்ற எல்லாம் மறந்து அந்த திருவடிக்குள்ளேயே நான் மூழ்கி இருக்கணும். இது அடுத்த விஷயம். கதா அகம் பகவத் பாதாம்புஜத்வய பரிச்சரியாசையா, பகவத் பாதாம்புஜத்வயத்துல கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணுமே அப்படின்னு ஆசையோடு கூட, நிரஸ்த சமஸ்த இதர போகாசகா, வேற என்னென்ன போகத்துல ஆசையெல்லாம் பட்டு இருந்தேனும் அதெல்லாம் மொத்தத்தையும் வெறுத்து ஒதுக்கியிருக்கேன். இப்போ சீவிகண்ட லோகத்துல அபகத சமஸ்த சாம்சாரிக ஸ்வபாவா, அதெல்லாம் இங்க இருந்ததுக்கு காரணம் சம்சார ஸ்வபாவம், இது பிரகிருதியில இருந்தபடினால அந்த மாதிரி ஸ்வபாவத்துல இருந்தது, இப்பதான் எல்லாம் விட்டு போச்சே, பிரகிருதியாவது மண்ணாவது ஒன்னும் கிடையாது, எம்பெருமான் தவிர வேற கிடையாது. தத் பாதாம்புஜத்வயம் பிரவேக்ஷாமி, முன்னாடி சொல்லச்ச எம்பெருமானுடைய பாதாம்புஜத்வயம் சிரசா சங்கிரகிஷ்யாமின, தலையினாலே நான் எப்போ ஏற்றுக்கொள்ள போகிறேன், இப்ப பாதாம்புஜத்வயம் பிரவேக்ஷாமிங்கிற நான் பாதாம்புஜத்துக்குள்ள அடங்கிட போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேற எதுவுமே தெரியாத மாதிரி அதுக்குள்ளேயே அடங்கிட போறேன், மற்றதெல்லாம் எல்லாம் மறந்து போயிடும், எனக்கு சம்சாரம் விம்சாரம் எல்லாம் மறந்து போயிடும், திருவடி கைங்கரியம் தவிர வேற தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலை, அது எப்ப எனக்கு வரப்போகிறது அப்படின்னு அடுத்தது சாதிக்கிறார். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, கதா அகம் பகவத் பாதாம்புஜத்வய பரிச்சரியா கரணயோக்ய ததேக போக தத் பாதோ பரிச்சரிஷ்யாமி. அடுத்து பகவானுடைய திருவடியில பரிச்சரியா பண்ணணும், கைங்கரியங்கள்லாம் நிறைய பண்ணணும், அந்த பகவானுடைய திருவடியில பரிச்சரியா பண்றதுக்கான யோக்கியதா அப்படிங்கிறது எனக்கு எப்போ வருமோ, இப்ப அந்த யோக்கியதே கிடையாது,
ஒரு யோகியதையும் கிடையாது. இப்போ வெறும் ஆசைப்படுறதுக்கான யோகியதை தான் இருக்கு. ஸ்ரீவிகண்ட லோகத்தில் இருக்க பெருமானுடைய திருவடியை பரிசேரி பண்ணுறதுக்கு யோகியதை இருக்கா? முதல்ல ஸ்ரீவிகண்ட லோகம் போறதுக்கு யோகியதை இருக்கான்னா அதுவே கிடையாது. பிராகிருத லோகத்துல உட்காந்துருக்கோம் நம்ம, அங்க அப்ராகிருதமான திருவேணியை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது, அப்படி இருக்கு. ஆனால் அதெல்லாம் மீறி இந்த பிராகிருத லோகத்தை விட்டுட்டு அப்ராகிருத லோகத்துக்கு போய் அங்கேயும் ஒரு அப்ராகிருதமான திருவேணியை பெற்று எம்பெருமானுடைய பரிச்சரியைக்கு ஒரு யோகியதை அப்படின்னு அப்பதான் வரும். பகவத் பாதாம்புஜத்வய பரிச்சரியா கரண யோகியா ததேக போகா. அந்த பரிச்சரியை தான் பண்ணணும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரே சிந்தையை மாத்திரம் வைத்துக்கொண்டு தத் பாதவ் பரிச்சரிஷ்யாமி எம்பெருமானுடைய திருவடிகளிலே நான் பரிச்சரியைகள்லாம் நிறைய பண்ணணும். இதெல்லாம் எப்போ பண்ண போறேனோ அப்படிங்கிற அக்குரர் எப்படி ஆனா உதுவுன்னா நான் எப்படி பதிலிக்கு எப்படி நான் வந்து பிருந்தாவனத்துக்கு போக போறேனோ, போனால் கண்ணனை எப்படி பார்க்க போறேனோ, பார்த்தால் எப்படி காலில் விழப்போறேனோன்னு உணவுனா நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா. அந்த மாதிரியாக நேர எம்பெருமானை இப்ப நான் கண்ணால பார்க்க போறேனும், பார்த்த உடனே அவனுடைய திருவடியில விழப்பேறணும், அந்த திருவடியில விழுந்து அந்த திருவடியை திருடமாக பற்றி கொண்டு அதை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் மறந்திருப்பேனும், அது மட்டும் இல்லாமல் அந்த திருவடியில கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசையோடு கூட அதே போகமாக கொண்டு எப்போ கைங்கரியம் பண்ண போறேனும். அர்ச்சகர்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணும்போது பார்த்தா ஒரு விஷயம் தெரியும், எம்பெருமானுடைய திருவடியை கெட்டியாக பிடித்து கொண்டு தன் சிரசை எம்பெருமான் திருவடியிலே பிரவேசிப்பார்கள், நுழைப்பார்கள், உள்ளுக்குள்ளேயே கொஞ்ச நாள் இருப்பார்கள். நல்ல பெரிய அர்ச்சகர்கள், பெரிய அர்ச்சகர்கள் அப்படின்னா விஷயம் தெரிந்தவர்கள் மாத்திரம் இல்ல, பக்திவான்களா இருக்கக்கூடிய மகாபாகவதர்களான அர்ச்சகர்கள்லாம் பார்த்திருக்கேன். திருவாராதனை ஆச்சுன்னா அந்த மூலவர் திருவடி அப்படியே திருடமா பற்றி கொண்டு அப்படியே 2 நிமிஷம் 3 நிமிஷம் தன்னையே மறந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட பாக்கியம் வாழ்க்கை கிடைச்சிருக்கு. சீவகின்ற பக்கத்துல கிடைக்கும் கிடைக்கணும், அங்க வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அர்ச்சகாலுக்கு தானே கிடைக்கும், பரம பாக்கியமாச்சு அது. அதனால அதை நினைத்து கொண்டு அந்த திருவடியிலேயே கொஞ்சம் ஊறி இருப்பார்கள். அந்த மாதிரி பாக்கியம் நமக்கு அங்கதானே கிடைக்கும் சீவகின்ற லோகத்துல. அதை நினைக்கணும். கதாமாம் பகவான் சுகீயா அதிசீதலையா திருஷா அவலோக்கிய. அடுத்த விஷயம், அப்படி எம்பெருமான் திருவடியை திடமாக பற்றி கொண்டு எனக்கும் கைங்கரியம் பண்ண கிடைக்குமோ, நானும் கைங்கரியம் பண்ணுவேணும்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது எம்பெருமான் தன்னுடைய கட்டாட்ச குளிர்ந்த கட்டாட்சத்தினாலே என்னை அனுகிரகம் பண்ணுவான். அதிசீதலையா திருஷா கட்டாட்சத்திலேயே உஷ்டமான கடாட்சம், குளிர்ந்த கடாட்சம்லாம் உண்டு இல்லையோ, பரிவோடு பார்க்கக்கூடியது, கோபத்தோடு பார்க்கக்கூடியது, அப்படிலாம் உண்டு இல்லையோ. கண்ணிலேயே எல்லாம் தெரியும், கோபமோ ரோஷமோ மோகமோ எல்லாம் கண்ணுல தெரியும். இப்போ பகவானுடைய கண்ணுல என்ன தெரியுதுன்னு கேட்டா அதிசீதளமா இருக்கான், பெரிய சீதளம் இல்லை, நல்ல குளிர்ச்சி. ஏன்னா ஒரு குழந்தை வந்துட்டான்னா அப்பா அம்மாவுக்கு என்ன குளிர்ச்சி இருக்கும், அந்த குளிர்ச்சி. அந்த குழந்தை எப்படி ரொம்ப நாள் கழிச்சு வர குழந்தை, அந்த குழந்தை அப்பா அம்மா எப்படி பாப்பா, அவ கண்ணு எப்படி இருக்கும், வாரிக்கொண்டு விழும்புவன் காணில் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரியாக பகவான் ரொம்ப அதிசீதனமான ஒரு கடாட்சத்தினாலே என்னை பார்ப்பான். இத்தனை நாள் கழிச்சு இந்த குழந்தை வந்துருத்து வித்தியா கடைசியில சம்சாரத்தை விட்டுட்டு இங்க வந்துருத்தே அப்படின்னு பகவானுடைய அந்த கடாட்சம் கிடைக்கும். கதாமாம் பகவான் ஸ்வகீயத்து அது இப்ப கிடைச்சிருக்கு. ஸ்னிக்த கம்பீர மதுரையா கிரா பரிசரியாயாம் ஆஜ்ஞாபயிஷ்யதி. அப்போ என்னை பார்த்து பகவான் உடனே அந்த கண்ணுனாலேயே என்னை அப்படியே கூப்பிடுவான் கண்ணாலேயே. அப்போ வாயை திறந்து பேசி வந்தேயாப்பா அப்படின்வான். அடியேன் அப்படின்னு சொன்னா கைங்கரியம் பண்ணேன் அப்படின்வான். கைங்கரியத்துல ஆஜ்ஞாபனம் பண்ணுவான், ஆஜ்ஞா பண்ணுவான், நீ இந்த கைங்கரியம் பண்ணு அப்படின்னு. உனக்கு என்ன வேணும்னா கைங்கரியம் பண்ணனா, தாராளமா பண்ணு, நீ என்ன கைங்கரியம் வேணாலும் பண்ணலாமே நீங்க அப்படின்னு பகவான் சொல்ல. இல்ல, தேவரை நியமிச்சு நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நானாக கைங்கரியம் பண்றதெல்லாம் பூலோகத்துல இஷ்டப்படி நான் பண்ணிட்டு இருந்தேன், அது இல்ல, இப்ப தேவரையர் நியமிச்சு நான் பண்ணணும், இந்த கைங்கரியம் பண்ணுன்னு நியமனம் பண்ணும். லக்ஷ்மண பெருமாள் சொல்ற மாதிரி ஸ்வயந்து ரிஷிரே தேசே கிரியதாம் இதி மாம் வதா அப்படின்னு, லக்ஷ்மணா பர்ணசாலையை கட்டுப்பா அப்படின்னு பெருமாள் பஞ்சவடியில்.
பண்ணசாலை கட்டவன அடியேன்னு காத்துட்டு இருக்க அவ எந்த இடத்துல பண்ணசாலை கட்டணும் அப்படிங்க கேட்டான் குணா ஒரு நீயே ஒரு நல்ல இடமா பார்த்து நீயே பண்ணசாலையை கட்டு அப்படினா அவருக்கு கஷ்டமா இருக்கு குண பெருமாள் நீர் சொல்ல வேண்டாமா உம்ம திருவுள்ள படிதானே கைங்கரியம் பண்ணணும் எனக்கு பிடிச்ச இடத்துல பார்த்தா நான் கட்டணும் அது இல்ல எம்பெருமானே பரவானஸ்மிகா குஷ்ட நான் தாசன் அடியேன் தொய் வருஷ சதம் ஸ்திதே ஏதான் ரொம்ப நாள கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கியப்பா பொறுமையா இப்பல சீனியர் ஆயா சொல்லு கைங்கரியத்துல எத்தனை நாள் ஆனாலும் உமக்கு தாசன் தாசன் தான் விட்டார் அக்குண பெறுவோம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி 14 வருஷம் இல்ல 100 வருஷம் கைங்கரியம் பண்ணாலும் அடியன் தாசன் தான் சில சமயம் என்ன ஆகும் கேட்டா இந்த கைங்கரியம் பண்றவா ரொம்ப நெருங்கினா ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க கடைசியில கைங்கரியம் பண்றவாளுக்கு அந்த சுவாமி தாசன் ஆயிடுவார் வேற வழி இல்லாம ஆயிடும் ஏன்னா இவர் தான் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குற அதனால இவர் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு ஆயிடும் இத்தனை நாளை நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதான்னு வரி வரும் சில சமயம் லோகத்துல லௌகிகமான விஷயங்கள்ல அப்படி நடக்குறது ஆனா இங்க இங்க அப்படி கிடையாது அக்குண பெருமாள் சொல்ற அப்படி இல்ல அடியேன் 100 வருஷம் ஆனாலும் சரி பரவானஸ்மி அடியன் தாசன் தான் அதனால என் இஷ்டம்னு ஒண்ணு கிடையாது ஸ்வயந்து ருச்சிரே தேசே நீர் ஒரு இடத்தை சொல்லும் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணசாலையை கட்டும் சொல்லும் நான் ஆஜ்ஞாபனம் பண்ணும் நான் செய்யறேன் என் இஷ்டத்துக்கு விடாதியும் நீர் ஆஜ்ஞாபனம் பண்ணும் நான் செய்யறேன் நீர் ஆஜ்ஞாபனம் பண்ணி நான் செய்யும் தான் அதுதான் எனக்கு பிடிக்கும் நானா செய்யறது எனக்கு பிடிக்காதுன்னு லக்ஷ்மண பெருமாள் மாதிரியாக இங்கே சுவாமி எம்பெருமானாரும் சொல்ற கம்பீர மதுரையாகிறா பரிச்சரியாயாம் ஆஜ்ஞாபயிஷ்யதி ஸ்ரீவிரிகண்ட லோகத்திலே பகவான் என்னைக்கு கட்டளை இட போறானோ அந்த கட்டளை கேட்டுதானே நான் செய்யணும் இந்த கைங்கரியம் பண்ணு இன்னைக்கு கட்டளை இட போறானோ இது பகவத் பரிச்சரியாயாம் ஆசாம் வர்த்தயித்வா இப்ப என்ன பண்ணணும் கேட்டா இங்க இத்தனையும் நினைச்சு இப்ப நம்மளால பண்ண முடிஞ்ச காரியம் என்னன்னு கேட்டா எம்பெருமானுக்கு கைங்கரியத்தை விசேஷமா பண்ண முடியாது ஆனா கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசையை நாம் அதிகரித்து கொள்ள முடியும் ஆசாம் வர்த்தயித்வா அப்படிங்க சீதையின் லோகத்துல பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசை நாளுக்கு நாள் இதை நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து ஆசையை அதிகரித்து கொள்ளலாம் எதுக்கு எப்படி ஆனாலும் கைங்கரியம் வரத்தானே போறது அதுக்கு எதுக்கு இப்போ ஆசையை வளர்த்துக்கணும் அப்படின்னா அதற்கு தான் முன்னாடி சொன்னேன் ஒரு விஷயம் சொன்னேன் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல கைங்கரியம் பண்றது கூட அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காது இங்க நாம் அந்த ஆசையை வளர்த்து கொண்டோமானால் நமக்கு அப்படி ஸ்ரீவைகுண்ட லோகத்துல கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு ஆசைங்கிறது உட்கட்டமான ஒரு ஆசை அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல எம்பெருமான் அருள் செய்து இந்த மாதிரியாக வந்தா தான் உண்டு ஏன்னா நமக்கா அது சரியா புரிய மாட்டேங்குது ஆனால் கதா கதா என்று அலற்ற பண்ணும் அப்படிங்கிற சுவாமி தேசிய ரகசியத்தில் ஒரு விஷயம் சாதிக்கிறார் சுவாமி நம்மாழ்வா முதலானவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஆசைங்கிறது ரொம்ப உட்கட்டமான ஆசை ரொம்ப ரொம்ப பெரிய ஆசையா ஆயிடுச்சு கைங்கரியம் பண்ணாம இருக்க முடியாது எம்பெருமானை பார்க்காம இருக்க முடியாது எம்பெருமானை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிற ரீதியில அத்தனை உயர்ந்த ரீதியில ஒரு ஆசையாயிடுச்சு அப்புறம் என்ன ஆச்சு கேட்டானா எம்பெருமானை அடையாவிட்டால் உயிர் தரிக்காது அப்படிங்கிற அளவு வரைக்கும் ஆசை வந்துருக்கு கைங்கரியம் பண்ணாட்டா உயிர் நிற்காது அப்படிங்கிற அளவு வரைக்கும் ஆசை வந்துருது இது சுவாமி நம்மாழ்வாருக்கு அந்த மாதிரியான ஒரு உயர்ந்ததான ஒரு இச்சை உயர்ந்ததான ஒரு கைங்கரியத்துல ஒரு ஆசை அப்படின்னு வந்தது அப்படிங்கிறார் அதுதான் திருவாய்மொழியிலே நாம பாக்குறோம் அவாவற்று அப்படின்னு சொல்லும் போது அவாவர இது சூழ்ந்த அகண்ணாந்துயர்ந்தா முடிவில் பெறும் பாழேயோ சூழ்ந்த அதனில் பெரிய பரணன்மலர் சோதியோ சூழ்ந்த அதனில் பெரிய சுடர்ஞான விந்தமேயோ சூழ்ந்த அதனில் பெரிய என்னவா அப்படிங்கிற உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெருசு எது அப்படின்னு கேட்டான்னா பிரகிருதி மண்டலம் ரொம்ப பெருசு பிரகிருதி மண்டலம்னா மொத்தம் இந்த பிராகிருத மண்டலம் பூர்த்தியா அதை காட்டிலும் பெருசு எதுன்னா பரணன்மலர் சோதியோ அப்படிங்கிற அதை காட்டிலும் பெருசு சுடர்ஞான விந்தமேயோ பிரகிருதி மண்டலம் ஏன் பெருசுன்னா மகதகங்காராதிகள் எல்லாவற்றையும் வியாபித்து இங்க இருக்கக்கூடிய ஆகாசம் பிரதிவிஜனம் எல்லாத்த காட்டிலும் பெருசா இருக்கு மூல பிரகிருதிக்கும் அத்தையும் வியாபித்து அதை காட்டிலும் பெரிதான முக்தாத்மாவுக்கும் பிரகிருதியை காட்டிலும் பெருசு எதுன்னு கேட்டான்னா பரணன்மலர் சோதி அப்படின்னா முக்தாத்மஸ்வரூபத்தை சொல்ற முக்தாத்மாக்களுடைய ஞானம் இருக்கொள்ளியோ
அது பிரகிருதியை பத்தியும் அவளுக்கு தெரியும், பிரகிருதிக்கு மேல இருக்கிறத பத்தியும் தெரியும் அவளுக்கு, உபய விபூதி பத்தி ஞானம் இருக்கிற அப்படினால பிரகிருதியை காட்டிலும் பெருசு எது அப்படின்னா முக்தர்களுடைய ஞானம். அப்ப அதை காட்டிலும் பெருசு எது அப்படின்னா பகவானுடைய சங்கல்ப ஞானம், எம்பெருமானுடைய சங்கல்பம் இருக்கோ அது மொத்தத்தையும் விசீகரிக்கும். அதை காட்டிலும் பெருசு எதுன்னு கேட்டா என்னுடைய ஆசைன்னு விட்டார். அப்போ மகதகங்காராதிகள் எல்லாவற்றையும் வியாபித்து அவத்தை காட்டிலும் பெரிதான மூல பிரகிருதிக்கும், அத்தையும் வியாபித்து அதை காட்டிலும் பெரிதான முக்தாத்மாவுக்கும், அதை காட்டிலும் பெரிதான உன்னுடைய சங்கல்ப ஞானத்துக்கும் ஆத்மாவா இருந்தனி, அந்த சங்கல்ப ஞானத்தை காட்டிலும் பெரிதாயிருந்த என்னுடைய விடாய் அப்படின்னு பிள்ளான் சீசுத்தி. அது மாதிரி சுவாமி நம்மாழ்வாருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை அப்படின்னு ஒண்ணு இருந்தபடினால்தான், இதுக்கு மேல பொறுக்க முடியாமல் இருந்தபடினால மோட்சத்தை கொடுத்துட்டா பெருமாள் என்பதாக வரும். இப்போ என்ன கேட்டானா சுவாமி தேசியம் சாதித்த மாதிரி கதா கதா என்று அலற்ற பண்ணும். சில விஷயங்கள்ல எப்போ 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 வரப்போறதோ தெரியுதே, எப்போ வரப்போறதோ தெரியுதேன்னு வாயை அலற்றுவோமே, அந்த மாதிரி எப்பொழுது 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 நான் போய் எம்பெருமானை போய் சேவிக்க போகிறேன், எப்பொழுது எம்பெருமான் திருவடிகளை விடப்போகிறேன், எப்பொழுது எம்பெருமான் திருவடிகளை பற்றி கொள்ளப் போகிறேன், எப்பொழுது எம்பெருமான் திருவடிகளையே மூழ்கி போய் மற்றதெல்லாம் மறந்து இருக்க போகிறேன், எப்பொழுது எம்பெருமான் திருவடிகளையே சேவை செய்ய போகிறேன், எப்பொழுது எம்பெருமானுடைய கடாட்சம் எனக்கு கிடைக்க போகிறது, எப்படி எம்பெருமான் கடாட்சம் பண்ணி என்னை பரிச்சரியில ஆஜ்ஞாபனம் எப்போது பண்ண போகிறான்னு எப்பொழுது எப்பொழுதுன்னு அதை வாய் ஓயாமல் சொல்லிக்கொண்டு இருக்கும்படியாக ஒரு நிலை, அந்த நிலை இப்பொழுது இருக்கிறது. இதன் மூலம் எம்பெருமானிடம் ஆசையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த விஷயத்த சொன்னார். சயைவ ஆசையா தத் பிரசாத உபபுன்மிதையா பகவந்தம் உபேத்திய பூராதேவ பகவந்தம் சேஷபோகே ஸ்ரீயாச ஆசீனம் வைனதாபி சேவியமானம் அப்படின்னு ஆரம்பிச்சு இங்க கைங்கரியம் பண்றதுலாம் எப்படி இப்போ நேற்று விஷயம் முடி நாளைக்கு முடிச்சு விடலாம். இத மேற்கொண்டு சில விஷயங்களை மாத்திரம் பார்க்கணும். அவ்வளவுதான். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.